அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் உங்கள் குமரேசன். இன்றைய காணொளியின் நோக்கம் என்னென்னா, மலைகளில் உயரே செல்ல செல்ல குளிர் அதிகரிப்பது ஏன் என்பதற்கான அறிவியல் ரீதியான காரணத்தை ஆராய்வது தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நெருப்பின் அருகே நமது விரலை கொண்டு சென்றால் நம்மால் அவ்வெப்பத்தை உணர முடியாது. இதுவே அந்த நெருப்பிலிருந்து நமது விரலை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கும்போது அந்த வெப்பம் குறைந்து கொண்டே போகிறது. இது இயற்பியல் ரீதியான ஒரு லாஜிக். என்றாலும் இதில் ஒன்று கவனித்திருக்கிறீர்களா? சூரியனும் ஒரு விதமான பெரும் நெருப்புத்தான். நாம் மலை பிரதேசத்தில், அதாவது சூரியனுக்கு கொஞ்சம் அண்மையில் இருக்கும்போது நமக்கு குளிராக இருக்கும். மலை பிரதேசத்தை விட்டு கீழ் நோக்கி செல்லும்போது, அதாவது சூரியனை விட்டு விலகும்போது வெப்பம் அதிகரிக்கிறது. இது மட்டும் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சொன்ன உதாரணம் போல் நாம் மலை பிரதேசத்தில் இருந்து கீழ் நோக்கி செல்லும்போது குளிர் அதிகரிக்கத்தானே வேண்டும். மலை உச்சியில் நாம் ஏற ஏற தட்பவெப்பநிலை மாறுவதற்கு முதன்மை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளிமண்டல அழுத்தம் குறைந்து கொண்டே வருவது தான். வளிமண்டல அழுத்தம் குறைய குறைய வெப்பநிலையும் குறைந்து கொண்டே வரும். இப்படி குறையும் விகிதம் நாம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகம். ஒவ்வொரு 100 மீட்டர் மேலே ஏறினால் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை சட்டென்று குறைந்து விடுகிறது. வளிமண்டல அழுத்தம் குறைவு என்பது வேறொன்றுமில்லை, காற்று மூலக்கூறுகளினுடைய அளவு குறைந்து கொண்டே போவது தான் வளிமண்டல அழுத்தம் குறைவு எனப்படுகிறது. அதனால்தான் மலை உச்சிகளில் போகும்போது நாம் சுவாசிக்க கஷ்டப்படுகிறோம். இதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தில் ட்ரோபோபாஸ் எனப்படக்கூடிய பகுதி இருக்குது. இதுவே தான் நம்ம வந்து ட்ரோபோஸ்பியர், ஸ்டெட்ரோஸ்பியர் ஆகிய வளிமண்டல அடுக்குகளுக்கு இடையிலான ஒரு எல்லைப்பகுதி. பூமிக்கு 12 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள இந்த பகுதியில் மிக மிக குறைந்த அளவு வளிமண்டலம் இருக்குது. இந்த இடங்களில் எஞ்சியிருக்கும் வளிமண்டல அளவு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 10%. அதனால் இந்த இடங்களில் காற்றழுத்தம் மிக மோசமாக குறைந்து போயிடுது. அதனால் வெப்பநிலையும் குறையுது. எவ்வளவு குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுது. அப்படின்னா இந்த உயரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி விமானத்தில் பயணிக்கிறாங்களே, இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உதவியின் காரணமாக ஒன்றும் ஆகிறதில்ல. விமானங்களில் இன்ஜின்களில் இருக்கக்கூடிய இன்ஜின்களில் காற்றழுத்தத்தை உருவாக்கும் இயந்திரம் வெளியிடும் காற்று எரிபொருளோட கலக்கிறதுக்கு முன்னாடியே பயணிகளையும் விமான பணியாளர்களையும் சுற்றியுள்ள அந்த காற்றை வெப்பப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்டுடுது. இந்த வெப்ப காற்று விமான சுவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய வெப்பம் கடத்துத்திறன் தடுப்பு, மனித உடல் வெளியிடக்கூடிய வெப்பம் ஆகியவற்றின் மூலமாக விமானத்துக்குள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உகந்த வெப்பநிலையை பராமரிக்கப்பட்டுடுது. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.